ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழகத்தில் 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த இலவச மின்சாரம் யாருக்கெல்லாம் ரத்தாகும், யாருக்கெல்லாம் கிடைக்கும், ஏன் ரத்து செய்கிறாங்க, என்ன முழு விவரன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிய நிலையில் அதை மின்சார வாரியம் திட்டமிட்டவர்களாக மறுத்துள்ளது. ஆனால் உண்மையில் அரசின் மின் இணைப்புகள் ஒருங்கிணைக்கும் பணியால் சிலருக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் வீட்டு மின் இணைப்புகளுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டு வருது. அதே நேரம் தமிழக அரசு குடியிருப்பு, வணிகம், தொழிற்சாலை மற்றும் விவசாயம் என ஒவ்வொரு வகையான மின் இணைப்புகளுக்கும் ஒவ்வொரு வகையான மின் கட்டணம் வசூலிக்கப்படுது. அதில் வீட்டு மின் இணைப்புகளை பிரிவு 1 கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 1A பிரிவில், அதாவது வீட்டு மின் இணைப்பு பெற்றவர்கள், மின் இணைப்பு பெற்றவர்களுக்கு முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுது. இந்த நிலையில் சமூக வலைதளம் மற்றும் தொலைக்காட்சிகளில் 100 யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகினது. இதனை திட்டவட்டமாக மறுத்த மின்சார வாரியம், தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் வீட்டு பயன்பாட்டிற்கான மின் இணைப்புக்கு வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்படவில்லை என்று தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வகுத்துள்ள விதிமுறைகளுக்குட்பட்டு எதிராக மின் இணைப்பு பெற்று பயன்படுத்தி வரும் மின் இணைப்புகளை மட்டுமே கண்டறிந்து ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று விளக்கம் அளித்துள்ளது. அதாவது தெளிவாக சொல்வது என்றால், வீட்டு பயன்பாட்டிற்கான மின் இணைப்பு பெற்று அதன ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக பொது பயன்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் மின் இணைப்புகளை மட்டுமே கண்டறிந்து உரிய மின்கட்டண வீத மாற்றத்திற்கு உட்படுத்தப்படும் என்று மின்சார வாரியம் விளக்கம் அளித்தது. மின்சார வாரியம் கடந்த 2 நாட்களாக ஒரு வீட்டில் இருக்கும் பல மின் இணைப்புகளை ஒருங்கிணைக்கும் பணியினை மேற்கொண்டு வருது. இந்த பணி எப்படி மேற்கொள்ளப்படுகிறது என்றால், ஒரு வீட்டில் வசிக்கும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மின் இணைப்பு இருக்கலாம். ஆனால் இந்த விதிமுறைகளை மீறி ஒரு வீட்டில் இருக்கும் ஒரு குடும்பம் மற்றும் 2 அல்லது 3 மின் இணைப்புகளை பெற்றிருப்பார்கள். அதாவது முதல் மாடிக்கு தனி மின் இணைப்பு, 2வது மாடிக்கு தனி மின் இணைப்பு, வீடுகளை 2 பிரித்து தனித்தனி இணைப்பு என தனித்தனி மின் இணைப்பு பெற்றிருப்பார்கள். அதாவது கூட்டு குடும்பமாக வசிப்பவர்கள் தனித்தனியாக ஒருவர் பெயரிலேயே மின் இணைப்பு வாங்கியிருப்பார்கள். இப்போது இந்த மின் இணைப்புகள் எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட உள்ளது. அதாவது ஒரு மின் இணைப்புக்கு மட்டும் 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும். ஒரு மின் இணைப்புக்கு மட்டும் 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும். 1A பிரிவில் வரும் மற்ற இணைப்புகள் எல்லாம் 1E பிரிவின் கீழ் இனி வந்துவிடும். இந்த பிரிவில் ஒரு யூனிட் கட்டணம் ₹8.50. இந்த பிரிவு இணைப்பிற்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் கிடையாது. அதே போல் வாடகை வீட்டில் அல்லது லீஸ் வீடுகளை பொறுத்தவரை காம்பவுண்ட் வீடுகள் வரை கூட அமைந்திருக்கும். இவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குடும்பங்கள் வசிக்கும் இவர்களுக்கு தனித்தனியாக மின் இணைப்பு இருக்கும். அந்த மின் இணைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்படாது. வாடகை அல்லது லீஸ் வீட்டில் உள்ளவர்களுக்கு எப்போது போல 1A பிரிவின் கீழே தனித்தனி மின் இணைப்புகள் தொடர்ந்து இருக்கும் என்று அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். அவர்களுக்கு வழக்கம் போல முதல் 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும். அதே வேளையில் 10 குடும்பங்கள் தனித்தனியாக இருக்கும் காம்பவுண்ட் வீடுகளில் 10 மின் இணைப்புகளுக்கு பதிலாக மொத்தம் 11வது மின் இணைப்பு வைத்திருப்பார்கள். கூடுதலாக இருக்கும் இந்த ஒரு மின் இணைப்பு பொதுவாக விளக்கு மற்றும் நீர் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும். இந்த 11வது மின் இணைப்பு தற்போது 100 யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்கும். இது இலவச மின்சார பிரிவான 1A பிரிவின் கீழே இருந்ததால் உடனடியாக அது 1D பிரிவின் கீழ் கொண்டு வரப்படும். அதில் ஒரு யூனிட் கட்டணம் ₹5.50. மேலும் இந்த பிரிவில் 100 யூனிட் இலவச மின்சாரம் கிடையாது. இதனை ஒருங்கிணைக்கும் பணிகளைத்தான் அதிகாரிகள் மும்முரமாக செய்து வருகிறார்கள். இதனிடையே இந்த விவகாரத்தில் யாருக்கு பாதிப்பு என்றால், கூட்டு குடும்பமாக இருந்து கொண்டு ஒரே வீட்டில் ஒரு பெயரிலேயே 1க்கும் மேல் மின் இணைப்பு வைத்திருந்தால் 100 யூனிட் மின்சாரம் கிடைக்காமல் போக வாய்ப்புள்ளது. அதே நேரம் வாடகை வீடுகளை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. வாடகை வீடு என்றால் அந்த வாடகை வீட்டில் யாராவது குடியிருக்க வேண்டும், வாடகை ஒப்பந்தத்தை காட்ட வேண்டும். அப்படி என்றால் மட்டுமே 100 யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்கும். அடுக்குமாடி வீடுகளை பொறுத்தவரை பொது மின் இணைப்புகளுக்கு மோட்டார் லைட் இணைப்பு இனி இலவசமாக 100 யூனிட் மின்சாரம் கிடையாது. இதனிடையே இந்த விவகாரத்தில் அரசு தெளிவான எழுத்துப்பூர்வமான உத்தரவினை மின் ஊழியர்களுக்கு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா, இலவச மின்சாரம் எல்லாருக்குமே வழங்கப்பட்டு வந்த நிலையில் இப்போது பொது ரூலை கொண்டு வராங்க. இந்த இலவச மின்சாரத்தின் மூலமா 100 யூனிட் இலவச மின்சாரம் ஒரு தனி குடும்பத்துக்கு மட்டுமே வழங்கப்படும். ஸோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி நிறைய வீடுகளை கொண்ட
மின் இணைப்பாக இருந்ததுனாக்கா அதுக்கு வீட்டு இலவச மின்சாரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனித்தனியாக வீடுகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வாடகை வீடாக இருந்தீங்கன்னாக்கா வாடகை வீட்டுக்கு தனி மின் இணைப்பு இருந்தாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். ஒரே மின் இணைப்பில் அடுக்கு மாடி குடியிருப்பில் இருக்கிறவங்க தனி கனெக்ஷனு, மதியில் இருக்கிறவங்க தனி கனெக்ஷனு, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க தனி கனெக்ஷன் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த இலவச மின்சாரம் வந்து கிடைக்காது 100 யூனிட். ஸோ அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் எந்த மாதிரியான மின் இணைப்புகள் இருக்குது, ஸோ கூட்டாக அப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லை தனித்தனியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.